எனது அன்பு நேயர்களே, வணக்கம். 45 நாட்களில் மாபெரும் மாற்றமா? நிச்சயம். காரணம், சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகுகிறார். ஜென்மசனியாக இருப்பவர் அங்கிருந்து நீங்கி சென்று இரண்டாம் இடத்திலே அவருடைய அந்த ஆட்சி வீட்டிலே, மூல திரிகோண வீட்டிலே அமரும் போது அற்புதங்களை எல்லாம் செய்வார். நிச்சயமாக 2 சனி என்பது ஒரு பொற்காலத்தை உங்களுக்கு நிச்சயம் தரும். பொதுவாகவே சனி பகவான் 2 இடத்துல இருக்கும்போது தன வரவிலே கை வைப்பாரோ என்ற அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போது உங்களுடைய ஜென்மத்திலேயே இருந்து அவர் படுத்திய பாடை உங்களுக்கு நன்றாக தெரியும். எவ்வளவுதான் நன்மை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையிலே அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நல்லது கெட்டது என்று அவர் தந்து கொண்டிருந்தார். ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சனி பகவான் நீச்ச நிலையோ வக்கர நிலையோ அல்லது எதிர் எதிரி ஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தால் அதிகப்படியான கஷ்டங்களை எல்லாம் தந்திருந்தார். சில ஆண்டுகளிலே பிறந்தவர்களுக்கு, ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று கூடுதலாக பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல நிலைக்கு இந்த நிலை மாறுகிறது என்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஜென்மத்திலிருந்து விலகுவது என்பது என்ன? உங்களுடைய தலை மீதே அமர்ந்து கொண்டிருந்த, உங்களுடைய நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த, மனச்சுமையாக இருந்து கொண்டிருந்த சனி பகவானுடைய அந்த ஆற்றல், தண்டனை தரக்கூடிய அந்த ஆற்றலானது இப்போது மாறுகிறது. 2 இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை என்பது என்னவென்றால், 10 இடத்திலே நீங்கள் தொழிலிலே சறுக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த முயற்சிக்கான லாபங்களை இப்போது நீங்கள் பெற துவங்குவீர்கள். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். வரக்கூடிய 17 ஜனவரி 2023 சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக அவர் நீங்கி, அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஜென்மச்சனியிலிருந்து நீங்கி, தொல்லை தருவதிலிருந்து நீங்கி, மனச்சுமை, டிப்ரெஷன், டென்ஷன், ஆங்ஸைட்டி, இவையெல்லாம் ஆங்கில வார்த்தைகள் என்றாலும் கூட ஒரே விஷயம், சோதனை, சோகம், இந்த எல்லாவற்றையும் கடந்து இப்போது உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை அமைத்து தருகிறார் சனி பகவான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 இடத்திலே மூல திரிகோண வீட்டிலே அவிட்ட நட்சத்திரத்திலே தான் அவருடைய பயணம் 3 பாதத்திலே துவங்க இருக்கிறது. ஜனவரி 17, 2023 முதல் அப்போது உங்களுக்கு இந்த நிலையில் நல்ல சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பை தருவார். கடன் ஏற்படத்தான் செய்யும். பலர் கேட்கிறீர்களே கமெண்டிலே வந்து, கடன் எப்போது அடையும் என்று. கடன் அடைக்க முயற்சி எடுங்கள். இருந்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக அவிட்டம் திருவோணம் அவர்களுக்கு, கடன் உடனடியாக அடைந்து விடுமா என்றால், கடன் உடனடியாக அடைய வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால், ஒரு சாதாரண கடனிலிருந்து கூடுதல் வட்டி கடனிலே சிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பதே சனி பகவானுடைய சோதனைக்கு வெற்றி காண்பதற்கான வழி என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். திரும்பிய பக்கமெல்லாம் செக் வைத்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய பயணத்தை தொடரலாம், எல்லா பக்கமும் நல்வழியே என்று அமையக்கூடிய அமைப்பை தருவார். அது மட்டுமல்ல, தொழில் வழுக்கி கொண்டே செல்கிறது என்று வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி மெதுமெதுவாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் சுய தொழிலே இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திலோ அல்லது தனியார் துறைகளிலே ஒரு நல்ல பதவியில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட அசிங்கம் கலங்கம் எல்லாம் இந்த டிசம்பர் முதலேயே தொடங்க, அதாவது இந்த நாள் முதலேயே இந்த கலங்கங்கள் எல்லாம் நீங்க துவங்கும். நீங்கள் அடிக்கும் அடி நெத்தியடியாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்ம ராசியிலிருந்து மாறும் சனி பகவான் உங்களுக்கு அதிகப்படியாக முதலிலே தருவது மன நிம்மதி. மனம் அமைதி பெற்றால் அருமையான தூக்கம் வரும். தூங்கி எழுந்தவுடன் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த நிம்மதியான உறக்கம் இருக்கும்போது உங்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும். ஏதேனும் ஒரு புது வழியிலே யோசித்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வரக்கூடிய காலத்திலே குரு பகவானுடைய அருள் குருவர்கள் திருவருளாக இருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த கஷ்டங்களை தாங்கி பிடித்தீர்களோ, கடந்த 5 எந்த அளவிற்கு சோதனை இருந்ததோ அந்த அளவிற்கு இப்போது முன்னேற்றத்தை தர துவங்கி விடுவார் சனி பகவான். சில பிரச்சனைகள் அது தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகளாகவே அமையும். ஆகையினாலே பயமே தேவையில்லை. இப்போது தொழிலிலே முன்னேற்றம் இருக்கும். வேலை, பதவி, அரசு உத்தியோகம் அல்லது தனியார் உத்தியோகம் என்றாலும் கூட இழந்த நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும்.
ஏழாம் பார்வையாக இது நாள் வரை சனி பகவான் பார்த்திருக்கக்கூடிய அந்த ஏழாம் பார்வையின் காரணமாக பார்ட்னர்களிடையே சிக்கல். கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி, அதாவது கணவனோ மனைவியோ மகரத்தில் இருந்தால் எதிர்பார்த்தவருக்கு உடல்நல சோர்வு எல்லாம் ஏற்பட்டிருக்கும். உடல்நல கோளாறு, மன நிம்மதி இல்லாமல் இருப்பது, தூக்கம் இல்லாமல் இருப்பது கணவன் மனைவி என்ற உறவின் காரணமாக. இதில் ஏதேனும் ஒருவர் மகரமாக இருக்கும்போது, மகர ராசியாக இருக்கும்போது இந்த சோகம், மனச்சுமை, அதனால் ஏற்படக்கூடிய சோகம் இவையெல்லாம் விலகிவிடுகிறது. அது மட்டுமல்ல, ஜனவரி 17, 2023 முதல் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக உடல் நலத்திலே இருந்த கோளாறுகள் 60 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு அது மாறி ஆயுள் விருத்திக்கான அமைப்பை ஏற்படுத்தும். நீங்களே அதற்கான வழிகளை தேடி ஏற்படுத்தி கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சிறப்பு சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு உங்களுடைய ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் என்றால் உடனடியாக வரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய சுய ஜாதகத்திலே குரு பகவானும் சனி பகவானும் இணையாமல், அப்படி இணைந்தாலும் ஒரு அசுப நிலைகளிலே இணையாமல் இருந்தால் அற்புதமாக மறைபொருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது நிச்சயம் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டியும் அரசனாகலாம் என்று ஏன் போடுகிறோம் என்றால் திடீரென்று குபேர சம்பத்தை காண்பதற்கான வழிவகைகள் எல்லாம் தரக்கூடிய அந்த அமைப்பு அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் ஏப்ரல் மாதத்தில் பின்பு குருவினுடைய அந்த பார்வையும் அங்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது அற்புதங்களை எல்லாம் தரும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். 2 சனி சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அது எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும், உங்களிடமும் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்சே தொழிலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் கை நிறைய பொருளையும் தரக்கூடிய, இதனால் குடும்பத்திலே அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு. ராகுவும் சனி போல் செயல்படக்கூடியவன், சனியின் பார்வையும் ராகுவின் மீது இருக்கப் போகிறது 2023 அக்டோபர் 2023 வரை. அதன் பின்பும் சனியின் தாக்கத்திலே ராகு இருப்பார். முயற்சிகளிலே அபார வெற்றியும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான வீடு வாகனங்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடியதாய் அப்படி அருளை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேச்சின் மூலமாக எதிரியை வீழ்த்தக்கூடிய சமயத்திலே இந்த பேச்சு தவறுதலாக போகக்கூடிய அந்த அமைப்பை சற்று கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும். வார்த்தை ஜாலம் என்பது வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அரசியல் செய்வதிலே அரசியலிலே நேர்மையாக இருக்க வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியலில் இருக்க முடியாது. ஆனால் அரசியல் களத்திலே நேர்மையோடு நின்று வாதாடினீர்களே என்றால் உங்களை ஜெயிப்பதற்கு வேறு யாருமே இல்லை. இதுவரை அரசியலிலே வராது இருந்த தலைவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்து ஒருவேளை இந்த சமயத்திலே வந்து சாதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் சாதிக்க முடியும். ஆனால் ஏழரை சனி காலத்திலே பாதசனியாக இருக்கும் சமயத்திலே எந்த ஒரு பெரிய முயற்சிக்கும் சற்று கவனத்தோடு செய்ய வேண்டும். பெரிய முதலீட்டிலே எதையும் செய்யாதீர்கள் என்று நான் பல பதிவிலே சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே பெரிய முதலீட்டை சொந்த கை காசை போட்டு ஏதேனும் தொழில் தொடங்கலாம், அதுவும் மொத்த பணத்தையும் வைத்து வீடை அடகுகளெல்லாம் வைத்து துவங்கலாம் என்று அறிவுரை என்று யாரேனும் கூறினார்கள் என்றால் அதிலிருந்து விலகி வருவது மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் அற்புதம் வேண்டுமென்றால் கைப்பணத்தையோ கைப்பொருளையோ இழக்காமல் இருப்பதுதான் சிறப்பு. தடைபட்டிருந்த திருமணம் இப்போது அது மெல்ல கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இந்த 2023 திருமணம் கைகூடக்கூடிய அருமையான வாய்ப்புகள் அதிகமாக அமைகிறது. அது மட்டும் அல்ல, மாணவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப வெற்றி வேகம், உங்களுடைய ஆற்றல் கூடும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுத் துறையிலும் ஜெயிக்கக்கூடிய சோபிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழிலிலே லாபங்கள் கிடைக்கும் போது அவ்வப்போது சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, கைப்பொருளுக்கு ஏற்ற ஒரு வாகனத்தை வாங்குவது என்பது செய்யும்போது, அல்லது தங்க நகை வாங்கி தருவது, வெள்ளி நகை வாங்கி வைப்பது என்று இருப்பது இது சிறப்பாக இருக்கும். இதுவே பரிகாரம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானை வேண்டுவது, அனுமன் ஜெயந்தி, அனுமன் வழிபாடு, அனுமன் ஜெயந்தி நாள்களை எல்லாம் கொண்டாடுவது, அது மட்டுமல்ல சனி பீஜ மந்திரம், சுக்கிர பீஜ மந்திரம் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பை தரும். விநாயகனை நினைத்து தினந்தினம் நாளை துவங்குங்கள் வெற்றியே. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்ற மகர ராசி அன்பர்களுக்கும் பகிருங்கள். எந்த விதமான பயமும் கலக்கமும் வேண்டாம். பாதசனி என்பது உங்களை படுத்தப் போவதில்லை, முயற்சிக்கு ஏற்ற வெற்றியை தரப்போகிறது. நன்றி.